அருமையானது செஷன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு அப்டேட் தாங்க. எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி தாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் அனைத்து ஃபைனல் செமஸ்டர் மாணவர்களுக்கும் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, அதுவும் ஆன்லைனில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய வசதி இல்லாத மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே இறுதி செமஸ்டர் தேர்வை எழுதி அந்த ரிசல்ட்டை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தபால் மூலமா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனா காரணமாக தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளன. இது அனைவரும் அறிந்தது. இருப்பினும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து இளநிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பிஇ உள்ளிட்ட கல்லூரி மாணவர்களுக்கு பருவத்தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் அந்த இறுதி செமஸ்டர் தேர்வு எழுதிதான் ஆகணும்னு, கட்டாயமாக எழுதிதான் ஆகணும்னு யூஜிசி பரிந்துரை பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிலையில் இறுதி செமஸ்டர் தேர்வு வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் எழுத சென்னை பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆன்லைன் வசதி இல்லாத மாணவர்கள் செமஸ்டர் தேர்வுகளை வீட்டில் இருந்தபடியே எழுதி இறுதி விடைத்தாள்களை ஸ்பீட் போஸ்ட் மூலம் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. விடை எழுதும்போது A4 ஷீட்டில் மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் மாணவர்களின் பெயர் பதிவு எண் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. 18 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுகள் எத்தனை மணிக்கு நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை நடக்கும். அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா 2 மணி முதல் 3 வரை வரையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்வும் 90 நிமிடங்களுக்கு நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வினாத்தால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்தந்த மாணவர்களின் செல்ஃபோன் நம்பருக்கு அந்த ஓடிபி நம்பர் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் A4 ஷீட்லேயே வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதி அனுப்பி வைக்கலாம், அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி செமஸ்டர் தேர்வு ஆன்லைனில் மட்டும் நடக்கலை, ஆஃப்லைன்லேயும் நடத்துகிறாங்க. அதுவும் A4 ஷீட்டில் எழுதி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தாங்க சொல்லியிருக்கோம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் அப்டேட்ஸாக பார்க்கணுன்னா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.